சென்னை நம்ம ஊரு மாற்றம் வேண்டும் வாடா. ஹாய், ஹலோ, வெல்கம் டு சென்னையில் ஒரு பார்வை. நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம், எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி வந்துட்டுருக்கு. தீபாவளிக்கு முக்கியமான ரெண்டே ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பட்டாசு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ட்ரெஸ்ஸு. ஸோ சூப்பரான பட்டாசுன்னு சொன்னாலே வந்து சிவகாசி ஞாபகம் வரும், செம்மையான ட்ரெஸ்ஸுன்னு சொன்னாலே வந்து நம்ம டி நகர் தாங்க ஞாபகம் வரும். டி நகரில் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரங்கநாதன் தெருவில் இருக்கோம். பெஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த மழையிலையும் வந்து ஒரு ஷோ கொடுக்க முடியுதுன்னா அது வந்து மக்கள் குரல் சேனலால் மட்டும்தான் முடியும். அதை பெருமையோட சொல்லிக்கிறேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. இன்னைக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் நிறைய இடத்துல வந்து போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம காணி அப்படின்ற ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பில் இருக்கோம். அங்கே இருக்க சேல்ஸ்மேன் நம்ம கூட இருக்காரு. ஸோ எனக்கு எப்படி வியாபாரம் இருக்கிற போது அப்படின்றத அவர் சொல்ல போகிறார். இன்றைக்கி நம்ம கேட்கலாம். அது எங்கள் கடையில் ஒரு 6-7 பேர் நாங்கள் வேலை செய்வோம். ஒரு ஆளுக்கு குறைஞ்சது ஒரு 50 பேர் 60 பேர் அப்படின்னு வச்சா கூட 5 பேருக்கு 300 பேர் கடைக்கு வர்றாங்க. ஓகே, அதுவும் 300 பேர் வியாபாரம் ஆக தான் செய்யுது. எங்கள் கடையில் மெட்டீரியல் ரெடிமேடு, டாப்ஸு, லெகின்ஸு, நைட்டி எல்லாமே இருக்குது. எல்லாமே முழுக்க முழுக்க நாங்கள் உமன்ஸ் தான், சில்ட்ரன்ஸ் கூட கிடையாது, ஜென்ஸும் கிடையாது. முழுக்க முழுக்க உமன்ஸ் மட்டும்தான் எங்கள் கடை. ரெடிமேடு இருக்குது, ஃபுல் செட்டு, ஃபுல்ஸாக ஃபுல்லாக ஹேங்காக இருக்குது. ரெடிமேட் இருக்குது, டாப்ஸு, அவங்களுக்கு தகுந்த மாதிரி லெகின்ஸு, அதுக்கு துப்பட்டா இதெல்லாம் இருக்குது. நைட்டி அதுவும் வாங்குவாங்க, அதுவும் இருக்குது. அதனால் ஆக மொத்தத்தில் எல்லாமே அவங்க கேட்குறது எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். என்ன கேட்குறாங்களோ. இப்போ தீபாவளி வரப்போகுது. ஆமாம். ஸோ தீபாவளினால வந்து உங்களுக்கு என்ன மாதிரி சேல்ஸ் போயிட்டுருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நார்மலாக நடக்கிறத வியாபாரத்தை விட கொஞ்சம் அதிகமாக தீபாவளிக்குன்னு இருக்குது. கூட்டம் ஜாஸ்தியாக வர்றதுனால வியாபாரமும் நல்லா தான் இருக்குது. போலீஸ் பாதுகாப்புலாம் கொடுத்துருக்காங்க. பஸ் போக்குவரத்தும் ட்ரெயினும் ரெண்டும் ஒன்றா இருக்கனால அதிகமான மக்கள் வந்து வர்றாங்க. அதனால் வியாபாரமும் நல்லா தான் இருக்குது. குறைச்சி மற்ற ஏரியாவை விட டிநகர் வியாபாரம் நல்லா இருக்குது. வழக்கம் போல ரங்கநாதன் தெருவில் எங்கே கூட்டம் அதிகம் காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரவணா ஸ்டோர், ஜெயச்சந்திரனில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கூட்டம் அதிகமாக அலமோதிட்டு இருக்கு. அதுலேயும் மெயினாக பெண்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களாலே பார்க்க முடியும் எவ்வளோ கூட்டம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரங்கநாதன் தெருவை முழுசாக சுற்றி பார்த்ததில் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சது, மென்ஸுக்கு எங்கே ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் மென்ஸ் வேர் அப்படின்ற ஒரு கடையை தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த கடை ரொம்பவும் பாப்புலராக இருக்குது. ஸோ இப்போ கடையில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஸோ வாங்க ஒரு சேல்ஸ்மேன் கிட்ட பேசலாம், இந்த கடத்தோட வியாபாரம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லபடியாக தான் சார் போயிட்டு இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் பலூன் ஃபீட், ஆங்கிள் ஃபீட், ஜாக்கர், இந்த மாதிரி டோன் வச்ச மாடல், டிஷர்ட்ல ரிப்பு வச்ச மாடல்லாம் விரும்பி போடுறாங்க. எங்களுக்குன்னு வர கஸ்டமர்கள் நல்லா சிறப்பாக தான் வந்துட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட வாங்கின கஸ்டமர் வெளியே போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் சொல்லி நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ மக்களை நீங்கள் பார்க்குறீங்க, எவ்வளோ மக்கள் வந்து திருப்தி அடையிறாங்கன்னு சொல்லுவோம். நிறைய பேர் அப்படி நம்ம கணக்கு வச்சு சொல்ல முடியாது. மக்கள் மத்தியில் நல்லா தான் இருக்கு. சனி ஞாயிறுல கூட்டம் நல்லா இருக்கும். இதர் டைமிங்ல இப்போ பண்டிகை நாட்கள்ன்றதுனால சிறப்பாக இருக்கு சார். ஓகே, கூட்டம் இப்போ சூப்பராகவே போயிட்டு இருக்கு. அதை பற்றி ஒன்றும் குறைய கிடையாது. ஓகே, ஸோ உங்களோட கடையோட ஸ்பெஷாலிட்டி என்ன, ஏன்னா எல்லா கடையுமே வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்த்துருக்கோம். ஸோ அங்கே வந்து அதிகமான வந்து பேச்சு படலை, பட் உங்களோட மாஸ் ஃபேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியுது. எல்லாருமே சொல்கிறாங்க கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா சரவணா கோல்ட் பேலஸ் ஆப்போசிட்ல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ கடத்தோட ஸ்பெஷாலிட்டி அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொல்ல போனீங்கன்னா, இப்போ வெளிக்கடைகளில் இப்போ நாங்களோ நீங்களோ போகிறீங்கன்னா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் காட்டுவாங்க, அதுக்கு அடுத்த பீஸ் காட்ட பால் மாறிக்கிட்டு காட்ட மாட்டாங்க. நம்ம கிட்டே இருக்கிற ஸ்டாஃபுங்களை பொறுத்த வரையும் சலிக்காமல் காட்டுவாங்க, அவங்களுக்கு மனசு கோணமாக நடந்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக வரக்கூடிய வெரைட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு காட்டி அவங்க மனசை சந்தோஷப்படுத்தி தான் அனுப்புவாங்க. அதனால தான் எங்களுக்கு எப்பவுமே இந்த பேர் நிலச்சி இருக்கு. ஓகே, ஸோ கஸ்டமரை சாட்டிஸ்ஃபைட் பண்ண என்னென்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ், என்னென்ன மாதிரி வந்து ஐட்டம்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க? இது வந்து ஜாக்கர்ஸ்னு வாங்க, சைடில் பாக்கிட்டு இருக்கிறதுனால கார்கோ மாடலு மக்கள் வந்து விரும்பி கேட்பாங்க. கம்மியா வரும் இந்த சைஸ்ல, இந்த ரோல்ல வரும். இதுதான் உங்களுக்கு ஆங்கிள் ஃபிட். டி-ஷர்ட் இதெல்லாம் வந்து சூப்பரா சேல் ஆகுது. கண்டிப்பா அதெல்லாம் வந்து எங்களுக்கு நல்லா போயிட்டு தான் இருக்கு. என்ன மாதிரி
மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வாங்க வந்திருக்கீங்க? அதாம்மா, பேண்ட் ஷர்ட்டு இது மாதிரி இந்த புடவை அதெல்லாம் வாங்குறதுக்காக வந்தோம் நாங்கள். ஓகே, இங்கே டி நகர் வந்தால் கொஞ்சம் வெரைட்டிஸ் நிறையா இருக்கும், நிறைய கடை இருக்கும். உதாரணம் சொல்ல போனால் ஜெயச்சந்திரன், சரவணா ஸ்டோரு, சென்னை சில்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நாங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி பொறுமையாக வாங்கலாம். இங்கே ஓகே கூட்டமாக இருந்தாலும் கொஞ்சம் குவாலிட்டியாக பார்த்து வாங்கினா கொஞ்சம் யோசிச்சு ஒரு நாலு கடை ஏறி இறங்கி வாங்கலாம். சீப்பாகவும் இருக்கும், ஆஃபரும் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி இடத்த செலக்ட் பண்ணி வந்தோம். திஸ் இஸ் அ வெரி ஃபேமஸ் மார்க்கெட் ஆஃப் சென்னை, ஆக்சுவலி ஒன் ஆஃப் த ஃபேமஸ் மார்க்கெட் ஆஃப் சென்னை. அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல் மீன்ஸ் எவ்ரி ஒன் கம் ஹியர் ஃபார் பைங் க்ளோஸ் அண்ட் எவ்ரி திங் இஸ் அவைலபிள் ஹியர். ஹாய், ஷாப்பிங் பண்ணிட்டீங்களா? ஆ, பண்ணியாச்சு. என்ன பண்ணியிருக்கீங்க? இங்கே வந்து ஆக்சுவலாக ப்ளவுஸ் தைக்க கொடுக்கறதுக்காக வந்தோம். ஓகே, இங்கே கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. எங்கே வாங்கினாலுமே மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் நல்லா இருக்குது. ஓகே, அதனால் யூஸ்வலாக தைக்க கொடுக்கறதுக்கு வந்தோம். அப்படியே களஞ்சியம் வந்து இங்கே ஒரு ஃபேமஸ் ஷாப் எங்களுக்காக, சரவணா அண்ட் களஞ்சியம். அங்கே வந்து என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் இருக்குது நியூவாக சீப்பாக அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துருக்கோம். இல்லை, சீட்டுக்கு அது ஒரு தனி சிறப்பு உண்டுங்க. எந்த ஏரியாவில் எங்கே அப்ராடு யார் எங்கே இருந்தாலுமே இங்கே நுழையாமல் போகிறதே கிடையாது. இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸு சீப்பில் இருந்து பொட்டில் இருந்து ஏதாவது ஒன்று வீட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். ஹேண்ட்பேக்ஸ் எதுவானாலும் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதும் உண்டு. இது எங்கள் அம்மா ரெகுலராக வந்துட்டுருக்கோம். இவங்களுக்கு 25 வருஷமாக நாங்கள் இங்கே தான், இவங்க குழந்தைகளிலேருந்து இங்கே தான் ஷாப்பிங். இந்த ஸ்ட்ரீட்டை எங்களால் மறக்கவே முடியாது லைஃப்பில். இங்கேருந்து அமெரிக்காவுக்கு நாங்கள் வாங்கிட்டு போகிறோம், அதுக்காக தான் இப்போ மெயினாக வந்தோம். ஆக்சுவலாக அது ரொம்ப நல்ல ஏரியா. நீங்கள் எவ்வளோ நீங்கள் கொட்டுற மழை அப்படி இப்படின்னு சொன்னாலுமே மக்களை கேட்டு பார்த்தீங்கன்னா, அதுவும் சென்னை எடுத்துட்டிங்கன்னா வாங்காதவங்க கிடையாது தெரியும். சென்னையோட வெளியூர்லேருந்து நிறைய பேர் வராங்க ரெக்கமெண்டேஷனில் வந்துட்டு. தகுந்த ஷாப்பிங் இடம் அவ்வளோ, அது சரவணா ஸ்டோருக்கு பாருங்க, அது இன்னுமே களஞ்சியம் விமனுக்கு கிடைக்குது. நீங்கள் குழந்தைங்களை எடுத்துட்டாலும் கிடைக்கும், ஜென்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அவங்க முக்கால்வாசி நீங்கள் சொன்ன மாதிரி ஜென்ஸ் வந்து அவ்வளோ பாக்கெட் போகுது அப்படிங்கிறதுனால வரவும் விட மாட்டாங்க, அது வேறு விஷயம். தீபாவளி ஃபெஸ்டிவல்காகவும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது வந்து இன்றைக்கி ஆரம்பித்தது கிடையாது, ஸ்டார்ட் பண்ணி என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு பாதி ஸ்டிச்சிங்கும் கொடுத்துட்டு இங்கே மீதி கலெக்ஷன்ஸும் வாங்கிட்டு போக வேண்டும். அப்போ ஆல்ரெடி வந்து உங்களோட ஹஸ்பண்டோட பர்ஸ் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லுங்கள். அது ஆல்மோஸ்ட் இங்கே சொல்லும் போதே பார்த்து பார்த்து அனுப்புவாங்க. அண்ட் ஜென்ஸ் எடுத்துட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ட்ராப்பிங் மட்டும்தான். ஓகே, நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்களை திருப்பி கூப்பிடுங்க, கூட்டிகிட்டு போகிறதுக்கு வரோம். இல்லைன்னா முக்கால்வாசி நீங்கள் சொன்ன மாதிரி யாரும் டச் பண்ணுறதில்ல. அவங்க வந்து என்ன நொந்து போகிறதா, நீங்கள் வாங்குறத வாங்கிட்டு வந்துடுங்க அப்படிம்பாங்க. என்ன அவங்க சொன்ன மாதிரி பட்ஜெட்டு, நம்ம திருப்தியாக வாங்கிட்டு போகலாம், நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கிட்டு போகலாம். எங்களை எடுத்துட்டிங்கன்னா அதான் சொன்னேன், நீங்கள் வந்து கடைசி நிமிஷத்தில் ரொம்ப ரஷ்ஷாகவும் இருக்கும், உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நாங்கள் ஒரு வாரம் முன்னாடியே நல்லா அலசி ஆராய்ஞ்சி பாதி வந்து ஸ்டிச்சிங்கும் கொடுத்தாச்சு, மீதி அதுவும் வீக் டே இப்போ வந்திருக்கும். லைக் வீக்கெண்டு கண்டிப்பாக கூட்டமாக இருக்கும், உங்களுக்கும் தெரியும். ஸோ வந்துருக்கும். ஹாப்பி தீபாவளி. ரங்கநாதன் தெரு முழுக்க சுற்றி பார்த்துருப்போம். இங்கே இருக்கிற மாதிரி கடைகள் வேற எங்கேயுமே கிடையாது. ஸோ திஸ் இஸ் தி பெஸ்ட் பிளேஸ் ஃபார் ஷாப்பிங்னு சொல்லலாம். எல்லாருக்கும் இனி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளியை ரொம்ப சேஃபாகவும் ஹாப்பியாகவும் கொண்டாடுங்க. ஸோ அன்டில் தென், பபாய் ஃப்ரம் டிகே.